கைஸ் நான் இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரம் பீச்சில் இருக்கேன் இது ஒரு பழங்கால சைட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த இடத்த பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் நான் இன்னைக்கு கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கிற கோவில்களை பற்றி சில முக்கியமான ஆதாரங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன் கடற்கரையில் ஜலஷயனா அப்படின்ற அம்மேஸிங்கான கோவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த பேரை இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன் ஜனங்களுக்கு இது வெறும் கடற்கரை கோவில் அதாவது ஷோர் டெம்பிள் அப்படின்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒரு கல்வெட்டு தான் இந்த கோவிலோட உண்மையான பேர் ஜலசயனா அப்படின்னு நமக்கு சொல்லுது ஜலசயனா அப்படின்னா என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தண்ணியில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு ஏற்ற பேர் தான் இந்த கோவிலை குறஞ்சது ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்னோடய கவனம் அதாவது என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கடலில் மூழ்கி இருக்கிற கோவில் மேலே மட்டும்தான் இருக்க போகுது உண்மையிலேயே கடலுக்கு அடியில் ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதா கடற்கரை கோவிலுக்கு வெளியே ஒரு பாறை தண்ணியில் இருக்கு பாருங்க இப்போ இந்த கடற்கரை கோவிலை சுற்றி ஃபென்ஸ் போட்டிருக்கிறதால என்னால் கோவிலிருந்து இந்த இடத்துக்கு போக முடியாது ஆனால் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இன்னொரு கோவிலோட பகுதியாக இருந்திருக்கும் நீங்கள் இதை நல்லா உத்து பார்த்தீங்கனாலே இதில் ஒளியை வச்சு செதுக்கின மார்க்ஸை உங்களால் பார்க்க முடியும் ஆனால் ஒருவேளை நீங்கள் தண்ணியில் நடந்து அந்த பக்கத்துக்கு போய் பார்த்தா அங்கே என்ன இருக்கும் தெரியுமா இதோ காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் சின்ன ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு கருவறையும் பாறையில் சில கடவுள்களை செதுக்கியிருக்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரியுது பாருங்கள் இதெல்லாத்தையும் குறஞ்சது ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிட்டாங்க அங்கே இன்னொரு பாறை தண்ணிக்கு இருந்து வெளியே எட்டி இருக்கு பாருங்க அதுவும் தண்ணிக்குள்ளே முழுசாக மூழ்கி இருக்கிற இன்னொரு பழங்காலத்து மான்யுமெண்ட் தான் நிறைய பழங்கால கோவில்கள் கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கணும் அதெல்லாம் நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது ஆனால் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கிற இந்த கோவிலை பற்றி ரொம்ப முக்கியமான ஆதாரங்கள் எல்லாமே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்கிட்ட இருக்குது டூ தௌசண்ட் டூவில் கவர்மெண்ட் ஆர்கியாலஜிஸ் கடலுக்கு அடியில் ஆராய்ச்சி பண்ணப்போ தண்ணிக்குள்ளே சில உடஞ்சி போன பழங்கால தூண்கள் டேமேஜான செவுறு அப்புறம் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ மகாபலிபுர கடலுக்குள்ளே கோவில்கள் மூழ்கி போய் இருக்கு அப்படின்றது உண்மை தான் அப்படின்னா மொத்தம் எத்தனை கோவில்கள் தண்ணிக்குள்ளே இருக்குது சுமார் எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் கடல் வழியாக பயணம் பண்ண மார்க்கோ போலோ அப்படின்ற இட்டாலியன் டிராவலர் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு இந்த கரையில் மொத்தம் ஏழு பெரிய பெரிய கோவில்கள் இருந்ததாகவும் அந்த ஏழையும் ஏழு பகோடாக்கள் அப்படின்னும் மார்க்கோ போலோ சொல்லியிருக்காரு அந்த கோவில் கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இருந்திருக்கணும் ஏன்னா அதை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா கூட நல்லா தெரியுமா கடந்த எழுநூறு வருஷத்தில் இந்த கடற்கரை நிறைய சுனாமியை பார்த்துருக்கு அதே மாதிரி இங்கே தண்ணியோடய அளவும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி ஏழு பகோடாவில் நம்மளால் ஒரே ஒரு பகோடாவை மட்டும்தான் பார்க்க முடியுது பகோடா அப்படின்னா பழங்காலத்து புத்த மத ஸ்ட்ரக்சரில் இருக்கிற கோவில் கோபுரங்களை தான் யூரோப்பியன்ஸ் பகோடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதனாலேயே சில நேரத்தில் இந்த கோவிலை கடைசி பகோடா அதாவது லாஸ்ட் பகோடா அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த கோவிலையும் கடல் தண்ணி விட்டு வைக்கல தண்ணி அடிக்கடி கோவிலுக்கு உள்ளே வந்துடும் அதனால தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கஷ்டப்பட்டு தண்ணி உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக நிறைய பெரிய பெரிய பாறைகளை தடுப்பு சுவர் மாதிரி போட்டிருக்காங்க இந்த கோவிலை பற்றி நான் அவங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இந்த கோவில் வளாகத்தில் ஒரு வித்தியாசமான தொட்டி ஒன்று இருக்குது அது சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் நான் இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் சம்மர் சீசனில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தா இதுக்கு நடுவில் ஒரு கீ ஹோல் மாதிரி ஒரு ஓட்டை இருக்கிறத பார்க்க முடியும் இந்த ஓட்டை ரொம்ப ஆழமாக போய் நிலத்தடி நீர் மட்டத்தோட சேர்ந்துடும் இந்த ஓட்ட வழியாக தண்ணி வெளியே வரும் அதுக்கு பக்கத்திலையே நிறைய லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கிற ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள் உள்ளூர் ஜனங்க இதை ஒரு பழங்கால ஃப்ளட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வெள்ளம் வரப்போகிறத முன்னாடியே நமக்கு காட்டி நம்மளை அலர்ட் பண்ணுமா அவ்வளோ ஏன் சுனாமி வர்றதை கூட இது முன்கூட்டியே சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலிண்டருக்குள்ளே ஒரு கடவுளுடைய சிலையை செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஒருவேளை தண்ணியுடைய லெவல் ஜாஸ்தியாகி அது அந்த கடவுளுடைய கழுத்து வரைக்கும் வந்துருச்சுன்னா ஜனங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு வெளியேறணும் அப்படின்னு பூசாரி அனௌன்ஸ் பண்ணுவாராம் ஏன்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இங்கே வெள்ளம் வந்துடுமா ஸோ கிட்டத்தட்ட தண்ணியோட லெவல் அதிகமாகறதை பற்றி நமக்கு அலர்ட் பண்ணுற ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் டிவைஸ் மாதிரி அதாவது வானிலை ஆர மையம் மாதிரி இது இருக்கு மகாபலிபுரத்தில் ஏழு பகோடாக்கள் அதாவது ஏழு கோவில்கள் இருந்துச்சு அப்படின்றது உண்மைதான் ஆனால் அதில் ஆறு இப்போ கடலுக்குள்ள மூழ்கியிருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கோவில்களும் என் கண்ணில் படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி அதை நான் பார்க்குறப்ப அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் நான் பிரவீன் மோகன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லா அப்டேட்ஸும் கிடைக்க பெல் பட்டன் அமுக்குங்க ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்களேன் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக இருக்கு ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் பாய்